இன்னைக்கு இந்த வீடியோவில் அமேசான் பிரைமில் வெளியே இருக்கக்கூடிய துஃபான் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வீடியோ ஃபர்தராக கண்டினியூ பண்ணுங்கள். ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். துஃபான் இந்த படத்தை வந்து ராகேஷ் ஓம் பிரகாஷ் மெஹ்ரா அப்படின்றத தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. எனக்கு இந்த படத்து மேலே மிகப்பெரிய நம்பிக்கை இருந்ததுக்கு ஒரே காரணம் இந்த டேரக்டர் தான். ஏன்னா இவங்க ரெண்டு பேரோட காம்பினேஷனில், அதாவது பரவநகர் அண்ட் ராகேஷ் ஓம் பிரகாஷ், இவங்க ரெண்டு பேர்த்தோட காம்போல இதுக்கு முன்னாடி உருவான படம் தான் பாக் மில்கா பாக். அந்த படம் எந்த அளவுக்கு ஹிட் ஆச்சு அப்படின்றது இந்தி படங்களை கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ரியல் லைஃப்ல இருந்த மில்கா சிங் அப்படின்ற ஒரு கேரக்டரோட லைஃப் ஹிஸ்டரியை தழுவி தான் அந்த படத்தை எடுத்திருந்தாங்க. முடிஞ்ச அளவுக்கு அதை கன்வின்சிங்கா நமக்கு காமிச்சதுனால அந்த படம் வேற லெவல ஹிட் ஆயிருந்தது. ஸோ அதனாலேயே இவங்களோட காம்பினேஷன்ல இன்னொரு படம் வருது அப்படின்னு தெரிஞ்ச உடனே நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தேன். அது மட்டும் இந்த டேரக்டரோட முந்தின படங்களோட ஹிஸ்டரி நீங்க பார்த்திருந்தாலே தெரிஞ்சிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், அமெரிக்கான வச்சு இவர் எடுத்த ரஜினி பசந்தி ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிலிம் இன் இந்தி சினிமா அப்படின்னு தாராளமா சொல்லலாம். ஸோ ரொம்ப நம்பிக்கையோட தான் நான் இந்த படத்து மேல எதிர்பார்த்திருந்தேன். இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்த்துலாம். இது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் டிராமா பிலிம். ஸ்போர்ட்ஸ் டிராமா அப்படின்னாலே கதை என்னவா இருக்கும் அப்படின்றது ஓரளவுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒரு பிரைமரி கேரக்டருக்கு ஒரு டவுன்ஃபால் வரும். ஸோ அந்த டவுன்ஃபால்ல இருந்து அவர் எப்படி மீண்டு எழுந்து வந்தார் அப்படின்றது தான் மெயின் கதையா இருக்கும். ஸோ இந்த படத்தையும் அதே தான் இருக்கு. பரான் அக்தர் அசீஸ் அலி அப்படின்ற ஒரு கேரக்டர்ல நடிச்சிருக்காரு. மும்பையில ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ற ஒரு ஆளா தான் இருக்காரு. ஒரு சின்ன ரவுடி மாதிரி இருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அனன்யா அப்படின்ற டாக்டரை பார்த்ததுக்கு அப்புறம் லைஃப் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது. பாக்ஸிங் கத்துக்க ஆரம்பிக்கிறாரு. பாக்ஸிங்னால தான் தனக்கு ரெஸ்பெக்ட் கிடைக்குது. ஸோ இதுக்கு மேலே நம்ம ரவுடியா இருக்கக்கூடாது, பாக்ஸிங்ல தான் ஈடுபடணும் அப்படின்னு முடிவு பண்ணி பாக்ஸிங்கே தன்னோட லைஃபா மாத்திட்டு பாக்ஸிங்கை ரொம்ப சீரியஸா பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவரோட லைஃப் நல்லா போயிட்டு இருக்கு. பட் ஒரு கட்டத்துல பாக்ஸிங்ல பெட்டிங்ல ஈடுபடுறதுனால அவர் 5 வருஷம் பேன் பண்ணிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவர் எப்படி அந்த பாக்ஸிங் குள்ள போனாரு, திரும்ப பாக்ஸிங் பண்ணாரா இல்லையா அப்படின்றத இந்த படத்தோட ஒன்லைன். இந்த படத்தோட மேஜர் பிளஸ் என்ன சொல்லலாம் அப்படின்னா, இந்த படத்தில் நடிச்சிருக்க ஆக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ். ஒரு மூணு பேரோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி கண்டிப்பா சொல்லி ஆகணும். பரன் அக்தர், மிருனால் தாக்கூர் அண்ட் பரேஷ் ராவல், இவங்க மூணு பேருமே இந்த படத்தில் உண்மையிலே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஸ்பெஷலி பரன் அக்தரை பொறுத்த அளவுக்கு இந்த படத்துக்கு எக்கச்சக்க பிசிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தேவை. ஸோ அது எல்லாத்தையுமே முடிஞ்ச அளவுக்கு கன்வின்சிங்காக பண்ணியிருக்காரு. முடிஞ்ச அளவுக்கு அதை கன்வின்சிங்காகவும் பிக்சரைஸ் பண்ணியிருக்காங்க. அதனால நமக்கு அதை பார்க்கும்போது நம்பும்படியாக இருக்கு. அதே மாதிரி பரேஷ் ராவலை பத்தி சொல்லவே தவிர, ஒன் ஆஃப் த சீனியர் ஆக்டர் இன் இந்தி சினிமா அப்படின்னு தாராளமா சொல்லலாம். அவரோட ரோல் உண்மையிலே நல்லா பண்ணியிருக்காரு. கோச் அப்படின்ற விஷயத்தை தாண்டி அவருக்குன்னு ஒரு ஸ்டோரி ஆர்க் இந்த படத்துல இருக்கு. அது உண்மையிலே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை தாண்டி மற்ற ஸ்போர்ட்ஸ் ஃபிலிம்ல இருந்து இந்த படம் எங்கடா டிஃபர் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்து முஸ்லீம் அப்படின்ற ஒரு பிரச்சனையை ரொம்ப லைட்டர் டோன்ல இந்த பாக்ஸிங் கதையோட பேக்ரவுண்ட்ல ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அதை நல்லா இன்டென்ஸா ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல. இந்து முஸ்லீம் அப்படின்ற பிளாட் தான் இந்த கதைக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு எடுத்துட்டு போறதுக்கான எல்லா வேலையும் பண்ணுது. அதை இன்னும் கொஞ்சம் இன்டென்ஸா ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா மேபி இன்னும் நல்லா இருந்திருக்கும். அதை முடிஞ்ச அளவுக்கு லைட்டர் டோன்லயே ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. பாம்பேல ஒரு முஸ்லீம் ஹிந்து பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா, அவங்களுக்கு வீடு கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டம் அப்படின்ற விஷயத்தெல்லாம் ரொம்ப அழகாவே பதிவு பண்ணியிருந்தாங்க. அந்த சீன்ஸ் எல்லாமே உண்மையிலேயே நல்லா இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த ஒரு விஷயத்தினாலதான் பரான் அக்தர், அதாவது அசீஸ் அலி அப்படின்ற கேரக்டரோட லைஃபே மாறுது அப்படின்றத ரொம்ப அழகா காமிச்சுட்டு போயிட்டாங்க. அதே மாதிரி பாக்ஸிங் சீன்ஸ், பாக்ஸிங் சீன்ஸ் முடிஞ்ச அளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி கிளைமேக்ஸ் ஃபைட்ல சூப்பராகவே அதை கோரியோகிராஃப் பண்ணியிருந்தாங்க. அதை நல்லாவே பிக்சரைஸும் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ நெகட்டிவ் பார்ட்டுக்கு வந்தோம் அப்படின்னா, இந்த படம் பார்க்கும்போது நமக்கு இதுக்கு முன்னாடி வெளியான சில படங்களோட ஞாபகம் வருது அப்படின்னு நான் முன்னாடி சொல்லியிருந்தேன். அது என்ன அப்படின்னா, சுல்தான் படம் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் இந்த படத்தை பார்க்கும்போது வந்தது. சேம் லிட்டரில் ஒரே கதை மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் வரையவே போவோம். அதுலேயும் அவர் வந்து ஒரு நார்மல் ஆளாக இருப்பார், இதுலேயும் அவர் ஒரு நார்மல் ஆளாக இருப்பார். பட் அதுக்கப்புறம் ஹீரோயினை பார்த்ததுக்கப்புறம் பாக்ஸிங் கற்றுக்கணும் அப்படின்னு உள்ள வருவார். அதுக்கப்புறம் அதில் ஒரு டவுன்ஃபால் வந்து அதுலேருந்து எப்படி மீண்டு வந்து திருப்பி ஜெயிக்கிறாரு அப்படின்றது தான் கதையாக இருக்கும். சேம் ரெண்டு படத்துலையும் ஒரே மாதிரியான கதையை தான் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரியான பாடி டிரான்ஸ்ஃபார்மேஷன் தான் ரெண்டுத்துலேயுமே இருக்கு. எனக்கு நிறைய இடங்கள் இந்த படம் சுல்தான் படத்தை ஞாபகப்படுத்துச்சு. ஸோ அதனால இந்த படத்தை பார்க்கும்போது சுல்தான் படம் ஞாபகம் வரதை யாராலுமே தடுக்க முடியாது அப்படின்றது தான் என்னோட ஒப்பீனியன். படத்தோட இன்னொரு மினிட்ஸ் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அந்த கோர் எமோஷன் வேல்யூ இருக்குல்ல, அது ஒரு லெவல் வரை தான் ஹிட் ஆகுது. அதுக்கு மேல அதை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி சொல்ற மாதிரியான சீன்ஸ் படத்துல இல்ல. சுல்தான் படத்துல அந்த கோர் எமோஷன் இருக்குல்ல, அது வேற லெவல்ல இருக்கும். எஸ்பெஷலி அவர் அவங்க ஒய்ஃபை விட்டு பிரிஞ்சு இருக்கிறதுக்கான காரணம் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க கூட சேர்றதுக்காக அவர் எடுக்கிற முயற்சிகளும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த பெயினை ரொம்ப அழகா கன்வே பண்ணிருப்பாங்க. இதுல அந்த பெயின் ஒரு லெவல் வரை தான் நமக்கு கன்வே ஆகுது. அதுக்கப்புறம் அது ரொம்ப லைட்டா இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. பட் எனக்கு இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் இதுக்கு முன்னாடி பார்த்த பாக் மில்கா பாக் படம் என்ன ரொம்பவே என்டர்டெயின் பண்ணிச்சு. எஸ்பெஷலி இந்த படமும் அதே மாதிரி இருக்கும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்த்தேன். பட் கண்டிப்பா இது அந்த அளவுக்கு இல்லை. இவரோட இதுக்கு முந்தைய படங்கள் எல்லாமே கொஞ்சம் லென்த்தியான படங்கள் தான். இதுவும் அந்த லென்த்ல இருக்கு. பட் அந்த படம் கொடுத்த எஃபெக்ட் இது எனக்கு கொடுக்கல. அந்த படம் பார்க்கும்போது அதுல வந்த சில சீன்ஸ் நான் திரும்ப திரும்ப நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். இப்ப கூட எனக்கு சில டைம்ல போர் அடிச்சதுன்னா அந்த படங்களோட சில சீன்ஸ் நான் திரும்ப திரும்ப பார்ப்பேன். ஸோ இந்த படத்துல அந்த மாதிரியான சீன்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல. அது ஏன் இல்ல அப்படின்னா, அந்த படத்துல இருக்க எமோஷன்ஸ் இருக்குல்ல, அதாவது பாக் மில்கா பாக்ல இருக்க எமோஷன்ஸ் அந்த ஆடியன்ஸ்க்கு கிளியரா கனெக்ட் ஆயிருக்கு. இதுல அந்த எமோஷன் ஆடியன்ஸ்க்கு கிளியரா கனெக்ட் ஆகலையோ அப்படின்றத என்னோட ஒப்பீனியன். எமோஷன் இருக்கு நான் இல்லன்னா சொல்ல, பட் அதை எஸ்டாப்ளிஷ் பண்ண இடத்துல கொஞ்சம் டிராபேக் இருக்கு அப்படின்றத என்னோட ஒப்பீனியன். இன்கேஸ் அது இன்னும் நல்லா கனெக்ட் ஆகி இருந்தது அப்படின்னா இந்த படத்துக்கான ரிப்பீட் வேல்யூ இன்னும் அதிகமா இருந்திருக்கும். என்ன பொறுத்த அளவுக்கு இது ஒரு நீட்டான ஸ்போர்ட்ஸ் பிலிம், அதுல எந்த வித டவுட்டும் இல்ல. போர் அடிக்கும் போது பார்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவாங்க, அதுலயும் எந்த டவுட்டும் இல்ல. பட் பாக் மில்கா பாக் ரெண்டே பசங்க அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா
ஏன் கண்டிப்பா இல்ல. ஓவராலா ஒரு நீட்டான படம், அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு. டைம் இருந்தது அப்படின்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. நான் இன்னொரு ஆசமான வெளியில உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். அண்டில் தென் பை பை, தேங்க்யூ கைஸ்.